முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஆயிரக்கணக்கான யானைகள் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. அந்த யானைகளுக்கு வெள்ளை யானை ஒன்று தலைவனாக இருந்துச்சு. அந்த வெள்ளை யானை சொல்கிறத தான் மற்ற யானைகள் எல்லாமே கேட்கும். இந்த வெள்ளை யானையோட அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களுக்கு கண் தெரிகிறதில்ல, எப்போவுமே அந்த யானைகளோட குகையிலே தான் இருப்பாங்க. இப்போ இந்த வெள்ளை யானை என்ன பண்ணுன்னா, தினமுமே காலையில் காட்டுக்குள்ளே போயிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழங்கள் அப்புறம் நிறைய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அந்த வெள்ளை யானை கூட வந்த மற்ற யானைகிட்ட கொடுத்து இவரோட அம்மா கிட்ட கொடுக்க சொல்லுவார். இதை தினமும் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னென்னா, அந்த யானைகள் வர வழியிலேயே எல்லா பழங்களையுமே சாப்பிட்றோம், எடுத்துகிட்டு வர பொருட்களையுமே சாப்பிட்றோம். அதனால் அந்த தாய் யானைக்கு சரியாக சாப்பாடு போய் சேர்றதே கிடையாது. இந்த வெள்ளை யானை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு சாயங்கால நேரம் வந்து பார்க்கும்போது இவருடைய தாய் யானை ரொம்ப சோகமாக ரொம்ப பசியோடையே படுத்துக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இந்த வெள்ளை யானைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இவருடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே இவர் துரோகம் பண்ணுற மாதிரி இந்த யானைக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை யானை அதோடய தாய் யானையை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு போய், அந்த மலை அடிவாரத்தில் ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குகை இருக்குது, அந்த குகையில் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப அமைதியான வாழ்க்கை, அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. தினமுமே இந்த வெள்ளை யானை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு சமயம் திடீர்னு அவங்க குகைக்கு வெளியில் யாரோ ஒரு மனிதர் சத்தமாக கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை யானை வெளியில் போய் பார்க்குது. அங்கே ஒரு மனிதர் வழி தெரியாமல் இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வெள்ளை யானை போய் பார்க்குது. இந்த வெள்ளை யானையை பார்த்த உடனே அந்த மனிதர் இன்னும் சத்தமாக கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இந்த வெள்ளை யானையை அவரை கூப்பிடுது. ஐயா, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு பேசுது. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் இந்த காட்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆயிடுச்சு, எந்த பக்கம் வெளியில் போகிறதுனே தெரியல, 7 நாளாக நான் இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தான் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க அந்த யானைக்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த யானையுமே, சரிங்கப்பா வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு இந்த காட்டோட மூளை முடுக்கு எல்லாமே தெரியும், நான் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டோட எட்ஜிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவரை அந்த நாட்டில் விட்டுருது. இப்போ அந்த மனிதருமே மகிழ்ச்சியாக நாட்டுக்குள்ளே போயிட்டார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த நாட்டோட அரசர் இருப்பார் பார்த்தீங்களா, அந்த அரசரோட பட்டத்து யானை அன்னைக்கு வந்து இறந்து போயிடுச்சு. இப்போது அந்த அரசர் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாரு. இப்போ இந்த பட்டத்து யானைக்கு பதிலாக வேறு ஒரு யானை தேவைப்படுது, அதனால் யாருக்காவது ஒரு நல்ல யானை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அதை பார்த்த உடனே இந்த மனிதருமே, சரி அந்த வெள்ளை யானை வந்து ரொம்ப நல்ல யானையாக இருக்குது, அதை வந்து அரசர்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போயிட்டு அந்த யானை இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு. உடனே அரசருமே நிறைய சிப்பாய்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த யானையை பிடிக்கிறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பவும் போல் அந்த குகையிலிருந்து அந்த வெள்ளை யானை வெளியில் வருது. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மனிதர்களோட வாசம் இந்த யானைக்கு தெரிஞ்சிடுச்சு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி திரும்பி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா முதல்ல ஒரு மனிதரை காப்பாற்றிச்சு பார்த்தீங்களா, அதே மனிதர் அங்கே நிற்கிறாரு. அவர் தான் இந்த சிப்பாய்கள் எல்லாத்தையுமே வழிகாட்டி அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே இந்த யானைக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அவளை பிடிச்சிட்டு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இவங்க கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டுரும், பேசாமல் ரொம்ப அமைதியாக போயிடுவோம், போயிட்டு நம்ம மன்னர்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த யானை ரொம்ப அமைதியாக அங்கேருந்து போயிடுச்சு. இப்போது நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த யானைக்கு ரொம்ப கோலாகலமாக வரவேற்பு நடக்குது. அந்த யானைக்கு தேவையான சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த யானை எந்த ஒரு பழங்களை கூட தொடவே இல்லை, ரொம்ப அமைதியாக ரொம்ப சோகமாக படுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சில நாட்கள் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே இருக்கிற வேலையாட்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னது இது, இந்த யானை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பேசாமல் மன்னர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே மன்னருமே ரொம்ப பதறிக்கிட்டு ஓடி வராரு. ஏன்னா அவருக்கு
மிருகங்கள் மேலே ரொம்ப அதிகமான காதல் இருந்துச்சு. பாத்திரிக்கிட்டு ஓடி வராரு. வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த யானைக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த யானையை சொல்லுது, மன்னா நான் சோகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய தாய் வந்து அந்த குகைக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண் தெரியாது, அவங்களால எழுந்து நடமாட முடியாது. அவங்க சாப்பிட்டாங்களா செஞ்சாங்களா கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் தெரியாமல் உங்களோட சிப்பாய்கள் என்னை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் நினச்சா கூட என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பணிவடையும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை அந்த மன்னர்கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு அழுகையே வந்துடுச்சு. பெரிய தவறு இழைச்சிட்டோம், எதுவுமே யோசிக்காமல் அந்த யானையை பிடிச்சிட்டு வர சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தவறை உணர்றாரு. அதுக்கப்புறம் அந்த யானையை எங்கே பிடிச்சாங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அவர் உத்தரவு போட்ட உடனே அந்த யானையை எங்கே பிடிச்சாங்களோ அங்கேயே கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த யானையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளே போய் பார்க்குது. ஆனாலுமே அந்த யானைக்குள்ளே லேசாக ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 2-3 நாளாக அந்த யானையோட அம்மா வந்து எதுவும் சாப்பிடாம அங்கே இருக்காங்க, ஏதாவது ஆகிடுக்குமோ அப்படின்ற பயத்திலேயே பொறுமையாக அந்த குகைக்குள்ளே போய் பார்க்குது. அந்த யானையோட அம்மா ரொம்ப சோகத்தோடு அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யானை போயிட்டு இந்த மாதிரி மன்னரை வந்து என்னை விட்டுட்டாரு, நான் இப்போ மறுபடியும் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி தழுவுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் அந்த யானையோட அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த யானை அவங்களுக்கு பணியோட செஞ்சுக்கிட்டு இருக்கு. மன்னருமே அப்பப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சில வருடங்கள் கழித்து அந்த யானையோட அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்து ஒரு சில வருடங்களில் அந்த யானையுமே இறந்து போயிடுது. இப்போது இந்த யானையோட அன்பை பாராட்டி அந்த மன்னர் அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய யானை சிலையை நிறுவுறாரு. அந்த யானையோட ஞாபகமாக வருட வருடம் அந்த யானையோட இறந்த நாள் அன்னைக்கு நிறைய கோலாகலமாக நிறைய விளையாட்டுகள்லாம் அங்கே வச்சு அந்த யானையை கௌரவப்படுத்துகிறாரு. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள் தாங்க. நாம் எல்லாரையுமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட முடியாது. இப்போ இந்த கதையில் அந்த மனிதர் ரொம்ப உதவிக்காக இயங்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு உதவி செய்ய போயிட்டு கடைசியில் இந்த யானைக்கு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அதனால் எப்போவுமே நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து உதவி செய்யுங்க. உண்மையிலேயே அந்த நபர் நல்ல மனிதர் தானா, அந்த உதவிக்கு தகுந்தவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா உதவி செய்யுங்க. 2வது விஷயம், நீங்கள் பாரபட்சம் பார்க்காம அன்பு செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த உலகம் அதை கௌரவிக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் மக்கள்கிட்ட அன்பாக நடந்துக்குங்க. நாமளுமே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.